மேஷராசி நண்பர்களே, பெருமை பேகக்கூடிய அற்புதமான நாள். இடம் விட்டு இட பிரயாணங்கள் இருந்துருக்கு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணம், திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய நல்ல நாள். பிறரை டிபெண்ட் பண்ணியே இருந்துருக்கோமே. நம்ம எந்த செலவாக இருந்தாலும் காசு கேட்டுட்டே இருக்கிறோமே, நமக்குன்னு கொஞ்சம் சம்பாதிக்கப்படாதன்னு நிறைய பெண்கள் நினைக்கிறதும், அதே போன்று வேலை வாய்ப்புலையும் சொந்த தொழிலையும் நம்ம சிறக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஆண்கள் சிந்திக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் இருக்கும். மேஷராசி என்பர்கள், எத்தனை நாள் இந்த மாதிரி சிரமப்படுறது, நமக்குன்னு ஒரு காலம் வராதாங்கிற எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு எதிர்காலத்தில் நிச்சயம் நல்ல பயன் உண்டு. சிந்தனை மற்றும் வாழ்க்கையை முன்னேற்றாது, செயல்பாடுகள் நிச்சயம் முன்னேற்றும். அது மாதிரி சிந்தனைக்கேற்ற செயல்பாடுகள் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேஷராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி. குரு பகவான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்கள். ரிஷபராசி நேயர்களே, நிறைய நல்ல நல்ல காரியங்கள், சத்காரியங்கள்னு சொல்லுவோம், சுப காரியங்கள்லாம் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள். திருமணத்துக்குண்டான விஷயத்தை பேசுகிறது, நிச்சயதார்த்தம், சீமந்தம், குழந்தை பிறக்கிறத பற்றி பேசுறது, அவளுக்கு பேர் வைக்கிறத பற்றி பேசுறது, இந்த மாதிரி போன்ற நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்குண்டான நல்லமான நாள். குழந்தைகளுக்கு உண்டான சேமிப்புகள், எதிர்காலத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அஷ்டம சனியினால் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும். சூரிய பகவான் இந்த மாதம் பணம் சேமிக்கக்கூடியவன், பணம் வரவத்துக்குண்டானதாகவும் அமைத்து கொடுக்குறார். அதே போன்று இன்றைய நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கறது. திடீர் பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிறது. எங்கேயா வெளியில் போகும்போது இதை மறந்து விட்டேன், அதை மறந்து விட்டேன்னு சொல்லப்படாது. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் புதிய பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி அன்பர்கள், ஒரு கஷ்டம் வரும்போது எப்படி சம்பாதிக்கிறது, சமாளிக்கிறது எப்படி, சம்பாதிக்கிறது எப்படி, இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் யோசிப்பில். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு முன்னேற்றம், ஏதேனும் பொருட்கள் சேர்க்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். புதிய கம்பெனி ஆரம்பிக்கிறது, புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிற எண்ணங்களுக்கு வலுப்படுத்துவேல். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேர்களே, நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம், இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாறுறது, திடீர் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். உடல் ரீதியாக அந்த உபாதைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், மனதில் தைரியங்கள் கூடி வரும், வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், கடன் அடைக்கிறதுக்குண்டான புதிய முயற்சிகள், பேச்சு திறமைகள்லாம் நல்லா இருந்துருக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்ட், லாஜிஸ்டிக் சம்மந்தமான ஃபீல்ட், கால் டாக்ஸி வச்சுட்டு இருக்கிறவா, கணக்காளராக இருந்துகிட்டு இருக்கிறவா, ஒரு துணிக்கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, துணிக்கடை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா, கடை வச்சுட்டு இருக்கிறவா, நகை கடை வச்சுட்டு இருக்கிறவா, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பலன்கள், பண வரவுகள் கூடி வரும். கடகராசி என்பர்களுக்கு ஸ்டேஷ்னரி சம்பந்தமான தொழில் விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களை, நல்ல நல்ல செயல்கள்லாம் புரிவில். யாராவது உங்களுக்கு ஹெல்ப்னு கேட்க வந்தால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அவள் அவங்களை எதிர்த்து பேசினாலும் கவலைப்பட மாட்டேன், நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யும். சகோதர சகோதரிகள் தானே, நமக்கு தெரிஞ்சவா தானே, நண்பர் தானேன்னு சொல்லி உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்வீர். உங்களுக்கு பெரிய ஆட்களை ரெக்கமெண்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச ரெஃபரன்ஸ் அவளுக்கு கொடுத்து வேலை வாய்ப்புக்கும் திருமண காரியங்கள் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் அவளுக்கு கூடமாட இருந்து உதவி செய்யக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். பூர்வீக சொத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரக்கூடியதாக, வழக்குகளில் வெற்றி பெறுவீர். ரொம்ப நாள் ஆகாத காரியங்கள் இன்றைக்கி ஆகிடும். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஒரு சில நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்கும். போராட்டம் பண்ணி ஒரு காரியத்தை ஜெயிப்பில், அதுக்கப்புறம் அது சாதித்ததுக்கப்புறம் ஒரு மன நிம்மதியும் பெருமைகளும் கூடி வரும். ரொம்ப நாள் வராத பண வரவுகள் வந்து தீரும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்களுக்கு பதவியில் இருக்கிறவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் மென்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேர்களை, நிறைய ப்ளஸ் இருந்துருக்கும், நிறைய தோல்விகள் இருந்துருக்கும், ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்து இருந்தாப்பில் இருந்துருக்கும். இன்றைக்கி ஆலய வழிபாடு சால சிறந்ததுன்னு சொல்லுவாள். பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போகணும், 11 தடவை சுத்தணும், தோப்புக்கரணம் போடணும், பிள்ளையாரை வழிபட தடைகள் இருந்த காரியங்கள்லாம் வெற்றிகரமாக முடிகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. யாரேனும் நம்பி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறது, ஒரு சில பொறுப்புகள்லாம் ஒப்படைக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு உங்களுக்கு மருத்துவத்தின் ரீதியாக, தெய்வாம்சன் ரீதியாக காரியங்கள் நடக்கிறதா இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பல்ப்
எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் நிச்சயமாக பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசியனர்களே, ஒரு காரியத்தை ஜெயிக்காமல் அடுத்த நிலைக்கு போக மாட்டேன், இது ஜெயிச்சாகணும் 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 ஜெயிச்சாகணுங்கிற எண்ணங்கள் உள்ளார ஓடக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய இடமாற்றம் பண்ணுறது, ஃபேமிலியோடு இங்கிருந்து அங்கே மைக்ரேட் பண்ணுறது, அந்த இடத்துல விசா வாங்குறது, இந்த இடத்துல விசா வாங்குறது, வெளிநாடுக்கு போய் தங்கிக்கலாங்கிற பல்வேறு சிந்தனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பொலிட்டிக்கலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அடுத்தடுத்த பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இந்த தினத்தில் இருக்கும். ஒரு முக்கியமான நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். துளாராசி அன்பர்கள், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு படித்து ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் மகாவிஷ்ணு வழிபாடு அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களே, நிறைய நஷ்டமான விஷயங்கள்லாம் லாபகரமாக மாறத்துக்குண்டான யோகங்கள் உண்டு. சில நபரை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்தது திருப்பி அதை தொடர வேண்டாங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் தருவதற்குண்டான முயற்சிகள் நிச்சயம் தேவை. மனைவியின் பேரில் எதேனா ஆரம்பிக்குது, தாயாரின் பேரில் எதா ஆரம்பிக்கு, குழந்தையின் பேரில் எதேனா ஆரம்பித்து புதிய தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நின்று போன பணங்கள் திருப்பி கிடைக்கும். ஒரு நபரை நம்பி வெளியூர் போகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்த்து திருமண விஷயங்கள்லாம் கைகூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, பழனியாண்டவர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய உயர்ந்த சிந்தனைகள் நிறையா இருக்கும். எக்ஸாமில் பரீட்சையில் வெற்றி பெறுறது, குழந்தைகள் நல்லா படிக்கிறது, ஸ்போர்ட்ஸ் டான்ஸ் சம்பந்தமான துறைகளில் நல்லா வழங்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் தடையான விஷயங்கள்லாம் திருப்பி தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்குள்ளான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலமான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. யதார்த்த விஷயங்களை நினச்சி அப்பப்போ கவலைப்படுவேன், வாழ்க்கையில் நடந்தது இனிமேல் நடக்க போகிறது என்ன பண்ண போகிறோமோங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனசில் தோணும். ஆனால் இறைவன்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிறவா, கார் சம்மந்தமான, மெக்கானிக்கல் சம்மந்தமான, அதே சமயத்தில் ஒரு இடத்தை வாடகைக்கு விட்டு அந்த வாடகையின் மூலமாக தன்னுடைய ஜீவனாம்சம் நடத்திட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியடையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களே. மகர ராசி அன்பர்களே, எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் பெருசாக எடுக்க மாட்டேன், யாருடைய குணம் இவாளுடைய குணம் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு உங்களுடைய அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி நடைபோடக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் இருந்திருக்கும். தொழில் மூலமான வெற்றிகள் உண்டு. சில நபர்களை நம்பி சில நேரங்களில் விரயங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பணம் நம்மளை விட்டு போகாது, போன பணம் திருப்பி வராதுங்கிற மாதிரி பண விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டியதாக இருந்துருக்கும். ஒரு நபர்கிட்ட பேசுறது பழகிறதன் மூலமாக இதனால் என்ன லாபம் என்ன நஷ்டம்னு ஒவ்வொன்றா யோசித்து யோசித்து பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வீடு சம்பந்தமான கட்டிடம் கட்டுறது இது போன்ற விஷயங்கள்லாம் மடமடன்னு காரியம் நடந்து வெற்றிகள் கூடி வரும், பண வரவுகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்களே. கும்பராசி நேர்களை, சில அனுகூலமான காரியங்கள்லாம் நடக்கும். அரசியல் ரீதியாக இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம், வீடு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். இடம் வாங்கி கட்டுறது வீடு வாங்கி கட்டுறதுங்கிற போன்ற சில முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு அமோக வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில தோல்வி உற்ற மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் பின்னாட்களில் நல்ல வெற்றியாக மாறக்கூடியதாக இருந்துருக்கும். கார்ப்பரேட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஐடி சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றங்கள், ஆன்சைட் எதிர்பார்த்தவாளுக்கு ஆன்சைட், அதே கேன்டீன் வச்சுட்டு இருக்கிறவா, கல்யாண திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தரும். துணிக்கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு லாபங்கள் கூடி வரும். கும்பராசி என்பவர்களுக்கு மத்தியத்துக்கு மேலே நல்ல செய்திகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி நேயர்களே, நிறைய வெளியூர் காரியம் வெளிநாடு காரியம் பிரயாணங்கள் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான நல்ல நாள். நினச்ச இடத்துல விசா கிடைக்க வேண்டிய இடத்துலலாம் விசா கிடச்சிவிடும். பிரயாணங்கள் சிறக்கக்கூடியதாக இருக்கும். தடங்கலான விஷயங்கள்லாம் மாறி போயிடும். எதிர்பார்த்த காரியங்கள் லாபகரமாக கூடி வரும். தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், அதே சமயத்தில் மீடியா ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. வேலைவாய்ப்பு இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும்.
சில நேரங்கள் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஐயோ போயிடுத்தே போயிடுத்தேன்னு நினைப்போ, திருப்பி பண வரவுகள் தேடி வரும். இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்குண்டான யோகங்களும் உண்டு. வீடு வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருது, குலதெய்வ வழிபாடு சென்று வருது, வெளிநாடு பிரயாணங்களுக்கான பிரார்த்தனை பண்ணிக்கிறது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு முக்கியமான செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வீட்டில் மகாலட்சுமி தங்கிறதுக்கு, வீட்டில் செல்வ செழிப்பு தங்கிறதுக்கும், வீட்டில் துர்சக்தி போய் நல்ல சக்தி வர்றதுக்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல். நிறையா பேர் வீட்டில் பார்த்துட்டேன்னா மகாலட்சுமி தங்கணும், ஆனால் இங்கே திட்டிகிட்டே இருப்பா எப்படி மகாலட்சுமி தங்கிறது, அதே மாதிரி நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்பா எப்படி மகாலட்சுமி தங்கிறது. இதிலேருந்து மாறுபட்டு வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சமும் நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் வர்றதுக்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல். தாந்திரிக பிராயச்சத்தம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. ஒரு தாம்பாளத்திலேயோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் நீர், மஞ்சளை போட்டு அதன் மேலே நீரை ஊற்றணும். இந்த மஞ்சள் வந்து பார்த்துட்டேன்னா விரலி அல்லது இந்த குண்டு மஞ்சளை போடணும், மஞ்சள் பொடி கிடையாது, விரலி அல்லது குண்டு மஞ்சளை போட்டு அதன் மேலே நல்ல தண்ணியை ஊற்றி அதன் மேலே ஒரு துளசியை போட்டு முதல்ல வீட்டு வாசப்படியிலிருந்து ஆரம்பித்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்லேயும் ஓம் மகாலட்சுமி நமோ ஓம் சுதர்ஷ்ணாய நமோ ஓம் குபேராய நமோ, ஓம் மகாலட்சுமி நமோ ஓம் சுதர்ஷ்ணாய நமோ ஓம் குபேராய நமோ, ஓம் மகாலட்சுமி நமோ ஓம் சுதர்ஷ்ணாய நமோ ஓம் குபேராய நமோ சொல்லி எல்லா இடங்கள்லேயும் அந்த ஜலத்தை முதல்ல தெளிச்சு விட்டுடணும். அந்த இடத்துல பூரா தெளிச்சு விட்டதுக்கப்புறம் வீட்டில் சுவாமி ரூமுக்கு பக்கத்தில் ஒரு கோலம், அரிசி மாவு பொடியில் வீட்டினுடைய நடுவில், அதாவது ஹால் இருந்தால் ஹாலில் ஒரு கோலம், வாசல் இருந்தால் வாசலில் ஒரு கோலம், அதே மாதிரி கிச்சன் இருந்தால் கிச்சனில் ஒரு கோலம், சுவாமி ரூமில் விளக்கேற்றி இந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக வீடு ஃபுல்லாக தூபம் போடணும். தூபம்னா சாம்பிராணி போடுறது விசேஷம். இந்த சாம்பிராணியில் கொஞ்சம் குங்குலியமும் கொஞ்சம் துளசி பொடியும் சேர்த்து வீடு ஃபுல்லாக போட்டுக்கணும். அப்படி வீடு ஃபுல்லாக போட்டுவிட்டு வீட்டில் தினம் காலையில் இந்த விஷ்ணு சாஸ்திரநாம ஜபத்தை போட்டு மகாலட்சுமி பூட நித்தியம் நீங்கள் பண்ணினால் அப்படின்னு சொன்னால் வீட்டில் செல்வ செழிப்பு சேர்ந்து வரும், மகாலட்சுமியினுடைய திவ்யமான கடாட்சங்கள் கூடி வரும், வீட்டில் ஐஸ்வர்யங்கள் கூடி வரும், வீட்டில் எல்லா அஷ்டலக்ஷ்மியும் ஸ்மிருதியாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான வழிபாடு இல்லை. இந்த விரலி மஞ்சள் மஞ்சக்கிழங்குன்னு சொல்லக்கூடிய கிழங்கை ஜலத்தில் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு துளசியை போட்டு வீடு முழுக்க அந்த ஜலத்தை தெளிச்சு விட்டு ஃபஸ்ட்டு வாசப்படியிலேருந்து ஆரம்பித்து வீடு முழுக்க தெளிச்சு விட்டு வீட்டில் தினம் சாம்பிராணி போட்டு அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு விஷ்ணு சஹஸ்ர நாம ஜபத்தை வீட்டில் போட்டு விட்றது மூலமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே நிறையா இருந்துட்டுருக்கும். வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும், வீட்டில் சண்டைகள் நிற்கும், மனசில் ஒரு திருப்தியான சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ஒரு அற்புதமான ஒரு வழிமுறையை பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா மகேஷே. நன்றி, வணக்கம்.